SBS தமிழ். நம்ம ஆஸ்திரேலியா. படிப்பவர் தாமு. ஆஸ்திரேலிய சினிமா வரிசையில் இன்று இடம்பெறும் திரைப்படம் ஃப்ரெட் ஷெபீசி இயக்கத்தில் 1978 ஆண்டில் வெளியான த சாண்ட் ஆஃப் ஜிமி பிளாக்ஸ்மித். இந்த திரைப்படம் எதிரெதிர் துருவங்களாக இருக்கும் இரு வேறு உலகங்களுக்குள் தனது அடையாளத்தை தேடி அந்த தேடலில் தனது இரு உலகங்களுக்குள்ளும் பொருந்த இயலாமல் தன்னை தொலைத்து விட்ட ஒரு இளைஞனின் கதை. You must promise to stay away from those drunken rascals. They will certainly lead you astray. You will not be able to get a job. And if you do, they will not be able to kill you. I promise, Mr. Neville. I'll give you £2.12. That boss. Start tomorrow. It's my brother Mort. It's a good worker, Mr. Lewis. All right, then. You get 7 and 6 a week, sleep in the stables, no boots. Fair enough, boss. £2 all you're getting. But it ought to be 12 shillings more. Thanks a lot, boss. I understand you're going to marry a white girl, Mr. Blackstone. Yes, miss. தாமஸ் கெனேலி எழுதிய நாவலை அடிப்படையாக வைத்து படைக்கப்பட்ட இந்த திரைப்படம் அபரிஜினல் மக்களுக்கும் வெள்ளைக்கார ஆஸ்திரேலியர்களுக்கும் இடையிலான நிறத்தின் அடிப்படையிலான பாகுபாடுகள் மற்றும் கலாச்சார மோதல்கள் குறித்த ஒரு அரசியல் அறிக்கை என விமர்சகர்களால் இன்றைக்கும் பார்க்கப்படுகிறது. மலையும் மலை சார்ந்த நிலப்பரப்புக்கு மத்தியில் துவங்கும் இந்த திரைப்படத்தின் முக்கிய கதாபாத்திரமான ஜிமி பிளாக்ஸ்மித் ஹாஃப் காஸ்ட் என்று அழைக்கப்பட்ட ஒரு கலப்பின இளைஞன். ஜிம்மி குழந்தையாக இருந்தபோது கிறிஸ்தவ தம்பதியர் ஒருவர் அவனை தத்தெடுத்து வளர்க்கின்றனர். அவர்கள் ஜிம்மிக்கு உணவு உடை இருப்பிடத்தை கொடுப்பதோடு மேற்கத்திய கல்வியையும் நாகரீக பழக்க வழக்கங்களையும் மேற்குலக பார்வையினையும் ஜிம்மிக்கு பயிற்றுவிக்கின்றனர். ஆங்கிலேயர்களின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தாலும் தனது பூர்வீக கலாச்சாரமும் ஜிம்மியை கவர்ந்தெழுக்கிறது. தனது பூர்வீக கலாச்சாரத்தின் மீதுள்ள காதல், மேற்கத்திய வாழ்க்கை முறை மீதுள்ள மோகம் என இரு வேறுபட்ட எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் சிக்கி தவிக்கும் ஜிம்மியின் தத்தளிப்பை உணர்ந்த அவனது வளர்ப்பு பெற்றோர் ஒரு வெள்ளைக்கார பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்படி ஜிம்மியை ஊக்குவிக்கின்றனர். You must promise to stay away from those drunken rascals. I promise. That crowd make me feel sick, Mr. Neville. If you do fall in with them, they will certainly lead you astray. You will not be able to get a job. And if you do, you will not be able to keep it. I promise, Mr. Neville. I don't want to know. You and Mrs. Neville have given me good education. Now I've got to start working. So as I can get some property, get some money. So I can get married to a nice girl. Respectable. A nice girl from a farm, of good stock. Then your children would be only quarter caste, and your grandchildren only 1/8 caste. Scarcely black at all. தனது அபரிஜினல் மக்களை விட்டு விலகி இருப்பேன் எனவும் நல்லதொரு வேலையை பெறுவேன் எனவும் அதன் மூலமாக வசதி மிக்கதொரு வீட்டினை கட்டுவேன் எனவும் பிறகு பண்ணை குடும்பத்தைச் சேர்ந்த வெள்ளைக்கார பெண்ணை திருமணம் செய்வேன் என்றும் தனது வளர்ப்பு பெற்றோருக்கு வாக்குறுதி வழங்குகிறான் ஜிம்மி. வெள்ளைக்கார பெண்ணை திருமணம் செய்வதன் மூலமாக அரைஜாதி இளைஞனான ஜிம்மி பிளாக்ஸ்மித்தின் குழந்தைகள், அவனது பேர குழந்தைகள் மற்றும் அதன் பிறகு வரும் சந்ததிகள் படிப்படியாக முழுமையாக வெள்ளைக்காரர்களாகி விடுவார்கள் என்று பூரிப்படைகின்றனர் ஜிம்மியின் வளர்ப்பு தாயும் தந்தையும். கல்ச்சுரல் கம்பீட்டன்ஸ், அதாவது கலாச்சார உணர்திறன் கொண்ட பார்வையாளர்களின் மனதை இந்த காட்சி வசனம் நெளியச் செய்கிறது. அளவான ஆசைகளோடு, சராசரி கனவுகளோடு, எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையோடு எல்லோரையும் போல வாழ விரும்புகிறான் ஜிம்மி.
அவனது ஆசைகளை இந்த சமூகம் அழிக்கிறது, அவனது கனவுகளை கலைக்கிறது, அவனது நம்பிக்கைகளை சிதைக்கிறது, அவனது வாழ்வே பொருளற்றதாக மாற்றப்படுகிறது. விளைவாக அவனுக்குள் இருந்த மிருகம் ரௌத்ரம் கொண்டு வெகுண்டெழுந்து கட்டுக்கடங்காமல் ஆடும் தாண்டவமே த சாண்ட் ஆஃப் ஜிமி பிளாக் ஸ்மித். Have you anything to say before I pass sentence? I only wanted to give Jimmy sacred stone. Let him know he shouldn't have married a white girl. I've never done nothing like this before. You would think it'd take quite a while to make up your mind to kill someone. And then to kill him. I'm just an ignorant black man, but take my word for it, it only takes a second. இந்த மண்ணின் முதல் மக்களின் கலாச்சார வேரோட்டத்தை மையமாக வைத்து சுழலும் இந்த திரைப்படத்தின் கருவானது உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வைத்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. அபரிஜினல் இசையையும் மேற்கத்திய இசையையும் இணைத்து இசைக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படத்தின் பின்னணி இசை கதையின் ஓட்டத்துக்கும் காட்சி அமைப்புக்கும் பொருத்தமாக அமைந்துள்ளது. நம்மில் பலரும் நம் அன்றாட வாழ்வினை கருப்பு வெள்ளை அழகு அசிங்கம் நன்மை தீமை இரட்சகன் ராட்சசன் என இரட்டைக்குழல் பார்வையிலேயே பார்த்து பழகிவிட்டோம், அல்லது அப்படி மட்டுமே பார்க்க பழக்கப்படுத்தி கொண்டு விட்டோம். த சாண்ட் ஆஃப் ஜிம்மி பிளாக் ஸ்மித் திரைக்கதையை பொறுத்த மட்டிலும் அப்படிப்பட்ட பார்வை பொருந்தாது. இந்த திரைப்படத்தை நாம் பார்க்கும்போது அதன் கதை ஓட்டத்தோடு நாம் பயணிக்கும்போது ஜிம்மி என்ற அப்பாவி இளைஞன் கொடூரமான கொலைகாரனாக மாறுவதைக் கண்டு பரிதாப உணர்வே வலுவாக தோன்றுகிறது. காரணம், ஜிம்மி இரு வேறுபட்ட உலகங்களுக்குள் சிக்கி அல்லலுறும் காட்சிகளில் ஆகட்டும், மாறுபட்ட உலகங்களின் வேறுபட்ட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய அவன் பாடுபடும் காட்சிகளில் ஆகட்டும், அவன் எதிர்கொள்ளும் சமூக அநீதி காட்சிகளில் ஆகட்டும், அந்த அநீதிகளுக்கு எதிராக தனியொரு மனிதனாக அவன் போர் முழக்கமிடும் காட்சிகளில் ஆகட்டும், ஜிம்மி என்ற அந்த பழுப்பு நிற மனிதனின் வாழ்வியல் சம்பவங்களோடு நாமும் நம்மை இணைத்து பார்க்க முடிகிறது. நம்ம ஆஸ்திரேலியா. படைத்தவர் தாமோ. நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல். SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.